இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் எல்லோரும் அவசியமாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. மாசி மகா சிவராத்திரி கொடை நாளிலோ பங்குனி உத்தர நாளிலோ குலதெய்வத்தை வணங்க நாட்டின் எந்த மூலையில் வசித்தாலும் ஓடி வந்து விடுவார்கள். நம் கூடவே இருந்து நம்மை காக்கும் குலதெய்வங்களை வணங்க வேண்டியதன் அவசியத்தை இன்றைய தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் குடும்பம் ஆள்போல் தலைக்க குலதெய்வ வழிபாடு அவசியம். கர்ம வினை அதிகம் இருப்பவர்களுக்கு குலதெய்வம் தெரியாமலேயே போய்விடும். குலதெய்வ தோஷம் இருந்தால் பிற தெய்வங்கள் அருள் கிடைக்காது என்பதும் நம்பிக்கை. பெண்களுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம் என இரண்டு உண்டு. திருமணத்திற்கு பிறகும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கினால் புகுந்த வீட்டில் ஏற்படும் சிரமங்களை சமாளிக்கலாம் என்பது நம்பிக்கை. குலதெய்வங்கள் கர்ம வினையை தீர்க்க வல்லவர். குலதெய்வ குற்றம் இருந்தால், குலதெய்வத்திற்கு கோபம் இருந்தால், குலதெய்வம் வீட்டிற்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த பங்குனி பௌர்ணமி தின வழிபாட்டை மேற்கொண்டால் எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு வீட்டு வாசலில் நிற்கும் குலதெய்வம் எல்லா தடைகளையும் தாண்டி நம் வீட்டிற்குள் குடிகொள்ளும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. குலதெய்வம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமானதாக தவிர்க்க முடியாததாகவும் சொல்லப்படுகிறது. ஜாதக கட்டங்களில் குறைகள் இல்லாத நிலையிலும் கிரக சஞ்சாரங்களில் பாதக சூழ்நிலைகள் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் தொடர்கின்றது என்றால் அதற்கு குலதெய்வ தோஷம் காரணமாகவும் இருக்கும். ஒருவர் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் போனால் அந்த பூஜைகளும் பரிகாரங்களும் பலன் தராது. எனவே ஜோதிட சாஸ்திரத்தின் அசைக்க முடியாத கருத்து இதற்காகத்தான் குலதெய்வ அனுக்கிரகம் இல்லையே எந்த தெய்வ அனுக்கிரகமும் இல்லை என்று குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கிரகங்களின் கோச்சார பலன்களும் கிரக பயிற்சியின் நல்ல பலன்களும் முளையம் முழுமையாக பலன் தர வேண்டுமென்றால் அதற்கு குலதெய்வ அனுக்கிரகம் என்பது மிக முக்கியமாக அம்சம். பொதுவாக குலதெய்வ வழிபாடு என்பது இனத்திற்கு இனம், ஜாதிக்கு ஜாதி, குலத்துக்கு குலம் மாறுவதும். ஒரே ஜாதியில் இருப்பவர்களில் கூட குடும்பத்திற்கு குடும்பம் வழிபாட்டு முறைகளும் சம்பிரதாயங்களும் மாறுபடுகின்றன. குலதெய்வங்கள் பெண் தெய்வங்களாகவோ ஆண் தெய்வங்களாகவோ இருப்பார்கள். பல இடங்களில் குலதெய்வம் என்பது பல தலைமுறைகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்தவர்களாகவும் தங்கள் குல மக்களின் நன்மைக்காக உயிர் தியாகம் செய்தவர்களாகவும் இருப்பது. அந்த குலத்தினரால் அவர்களுக்கு செய்யும் நன்றி கடனாகவே குலதெய்வ வழிபாடு. கே மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நடத்தப்படுகிறது. இதனால் தான் குலதெய்வ வழிபாட்டினை ஒரு கடமையாகவும் சம்பிரதாயங்களாகவும் சொல்லுகின்றன. குலதெய்வத்தை வழிபடுவோம், குலங்கள் கலைக்கச் செய்வோம், நமச்சிவா திருச்சிற்றம். குலதெய்வம் மொத்தம் மூன்று தெய்வங்கள். ஒரு குடும்பத்துக்கு வரும், அதாவது ஊருக்குள் இருக்கும் மூல தெய்வம், அது பெருமாளாக இருக்கலாம், கருப்பு சிவனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம். அடுத்து குலதெய்வம் பிறகு காவல் தெய்வமாக ஒரு தெய்வம், அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வமாக இருக்கலாம். மொத்தத்தில் 18 ஆண் காவல் தெய்வங்களும் 18 பெண் காவல் தெய்வங்களும் இருக்கின்றன. ஐயனார், மதுரை வீரன், காத்தவராயன், ஒண்டி கருப்பன், கருப்பனசாமி, வீரனார், சங்கிலி கருப்பன், ஆகாய கருப்பன், ஆத்தடி கருப்பன், நொண்டி கருப்பன், மாறுநாடு கருப்பன், மண்ட கருப்பன், முன்னடி கருப்பன், சமய கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகள் உள்ளனர். அதே போல வீரமாகாளி, பொழுமாயி காளி, மகமாயி, எல்லை பிடாரி, பெரியாச்சி, எல்லை மாறி, பேச்சியம்மா, பூவாடக்காரி, செல்லையம்மன், செல்லியம்மன், கன்னிமார், சீலைக்காய், பச்சையம்மன், துலுக்கானம்மன், வனதுடாய், நாசேரியம், அம்முச்சியார், மாசாணியம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்கள் உள்ளன. இந்த காவல் தெய்வங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இன்று சிலருக்கு குலதெய்வம் என்று எது என்றே தெரியாது. படிப்பு வேலை என்று வெளியூர் சென்று போனவர்கள் குலதெய்வத்தை மறந்து விடுவார்கள். இதனால் குலதெய்வ தோஷம் ஏற்படும். பொதுவாக குலதெய்வ தோஷம் இருந்தால் எந்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்காது. காரணமற்ற காரியத்தடைகள் அதிகமாகும். உறவுகளில் ஒற்றுமையின்மையும் குடும்ப அமைதியின்மையும் இருக்கும். குறிப்பாக திருமணம், வீடு கட்டுதல் போன்ற சுபகாரிய தடைகள் தொடரும். குலதெய்வ வழிபாடுகளை வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும். மாசி மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை,
பங்குனி உத்தரம் நாட்களில் அவரவர் குல தெய்வத்தினை முறைப்படி வணங்க வேண்டும். காரிய தட்டங்கள் நீக்கி வெற்றி உண்டாகும். உங்களுக்கும் இப்பதிவினை கண்டு வெற்றிகளே உண்டாவதற்கு ஐயனர்கள் கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயம். இப்பதிவினை கண்ட அனைவருக்கும் அவரவர் குலதெய்வத்தின் அருளுடன் எமது ஐயனின் பூரண அருள் கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயம். திருச்சி. அதுக்கு என்னுடைய பொருள் இருந்தாரு. அடையாள பொருள் எட்டு எல்லாம் இல்லையா? சரி சாமி. அடுத்து என்ன கேட்குற? இது பணம் ஏற்ற வரவே இல்லை சாமி. என்ன நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்க, ஒன்றும் ஒன்றும் வரல. நூற்றுக்கு பற்றி எனக்கு தெரியாதா? தரேன் சாமி. நான் ரெண்டு கேட்கல. தரேன் சாமி. நான் தரவே இல்லை. சரி சாமி, தரேன் சாமி. என்னுடைய முன்னோட பிள்ளைக்கு கொடுக்குறேன். என்ன சாமி? என்னோட முன்னோட பிள்ளைக்கு தான் கேட்டேன். சரி சாமி, சரி சாமி. எனக்கு கொடுத்து நீங்கள் நிறைய போடுறதில்ல. சரி சாமி. வேறு நேரட்டா குழந்தை அருள் வந்த குழந்தைக்கு என்ன சாமி என்னன்னு தெரியல. அது இன்னிலேருந்து உட்காரண்டா. சரி சாமி. இன்னிலேருந்து உட்கார வேண்டாம். சில கிரகங்கள் சில மாறணங்கள் இருந்து என் பிள்ளைக்கு கண்டம் வந்துச்சு. அத்தனை இருந்து காப்பாற்றிட்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வால்முனையிலேருந்து சொல்கிறா. சரி சாமி. இப்படியே உட்காந்து போயிடுவோம்டா. ஓட்டி வரண்டா. அடுத்த வருஷம் இவனை ஒரு நிறைய செய்ய போறேன்டா. வேலை கேட்டேன். ஏ மாறக்கூடாது. உறுதியா? உன் அண்ணன் தம்பி பங்காளியா அனைத்து ஒன்னா கொண்டு வந்துடுறேன். கொண்டுட்டு வந்த பிற்பாடு மாற மாட்டேன். நான் கேட்கற தருவேன். உறுதியா தருவேன். ஐயனுக்கு பொதுவா? ஐயனுக்கு பொதுவா. சரி, என் கட்டிடத்துக்கு யானை கொண்டு வந்து கட்டு.
அது நான் நிரூபிக்க என்னால முடியும்.
நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்க கருப்புசாமி கண்டிப்பா நிரூபிப்பான். அந்த மண்டல இருக்கிறவன் அந்த பண்டத்தை ஒருத்தர் ஏந்திக்கிட்டு அப்படிங்கிட்ட வேண்டுதல் வைப்பானாமே அவன் அந்த வேண்டுதல் அவன் செய்வானா இவன் அவர் கொடுக்க மாட்டாரான். என்னடா நியாயம்? கூட்டு கூட்டுறீங்களா? பாவம் கோழி. போய் கூட கொண்டு வாக்கண்ணே, போயிட்டு வாக்கண்ணே இருக்கா? அப்படியே தண்ணி வாய் கொடு குடிக்கட்டு ஒரு முறை. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ஐயனோட பூரண அருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து மகிழுங்கள். ஓம் நமச்சிவாய்.